ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலில் மைண்ட் கேப் கேம் ப்ளே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி 7வது எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு போன எபிசோடில் வந்துட்டு ஒரு ஜாம்பி ஸ்பானரை பார்த்தோம். அந்த ஜாம்பி ஸ்பானரை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரவுன் ஜாம்பி ஸ்பானராக மாற்ற போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லா வெப்பனுமே இருக்குது. ட்ரைடன் சொல்லிட்டு ஒரு வெப்பன் இருக்குது, அதை நம்மகிட்ட இல்லை. அதை வந்துட்டு அந்த ட்ரவுன் ஜாம்பிஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் வந்துட்டு சாம்பிஸை வந்துட்டு ட்ரவுண்டாக மாற்றி அதிலிருந்து நம்ம டைடன் கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்மர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3 ஃபுல்லாக போட போகிறோம். எல்லா ஆர்மருக்குமே போட போகிறோம், ஷீல்டு அது எல்லாத்துக்குமே. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டாண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாண்டு வந்துட்டு செவல் உடஞ்சிருச்சா? ஓகே, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபர்னஸில் போட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவலிங் எதுக்காகனு கேட்டிங்கன்னா, அதுக்கு மாதிரி தூங்கிடலாம். என்ன ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, எல்லா கதவையும் சாத்தி விட்டு போயிடலாம். ஓகே, நான் வீட்டை சுற்றி வேறு எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ணல. ஓகே, நான் வந்துட்டு ட்ரைடண்ட்டுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தேன். அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே தோல்வி தான் வந்தது. இப்போ ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இதை பார்த்தீங்களா, முன்னாடி ஒன்று இது பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நான் சும்மா காட்சிக்கு இந்த சைடில் வந்தேன். அப்போ வந்து கட்டி நைட்டு ஃபுல்லாக, அதாவது நைட்டை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இருந்தேன். அது எதுவுமே கிடைக்கல. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருந்தேன் ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மறுபடியும் வந்துட்டு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பி ஃபார்மை தான் இப்போ நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏ, கடைசி அங்கே தான், அதோ அதோ அந்த இடத்துல தான் நான் கடைசியாக விட்டானேன். நான் எப்போவுமே வந்துட்டு வேட்டைக்கு வரும்போது எந்த ஒரு முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஷீல்டு, அப்புறம் வந்துட்டு அயனில் வந்துட்டு ஒரு கத்தி, அப்புறம் வந்துட்டு ஒரு காம்பஸ் அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன். மற்ற எல்லாமே உட்டு அந்த மாதிரி தான் ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுவேன். ஓகே, இந்த இடத்துக்கு பின்னாடி தான் நம்ம தேடி வந்த இடம் இருக்குது. இவ்வளோ தூரம் எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ட்ரெஷர் மேப் இருந்தது. அந்த ட்ரெஷர் மேப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். நீங்கள் வந்துட்டு நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ட்ரெஷர் மேப்பை காட்டுறேன். அது இந்த லொக்கேஷன் தான் காமிக்கும். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே இருக்கிற எல்லா லூட்டையுமே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சுருக்கேன். எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் ஓ காப் நம்ம வந்த வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் இதை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக சாம்பி ஸ்பானருக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு 2 பிளாக் ஹைட் வரைக்கும் தோண்டியாச்சு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பிளாக் டிஸ்டன்ஸு. மேலேயும் அதே மாதிரி, எல்லா பக்கமும் அதே மாதிரி வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த நம்ம வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் தான் ஸ்டோன் வைக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு எந்த சைடில் வந்துட்டு உங்களோட இது பக்கத்தில் வருமோ அந்த சைடில் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இதை வந்துட்டு லைட்டாக மைண்ட் கேம் மாதிரி தான். அந்த உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் தண்ணி வச்சுட்டு இந்த அங்கே வச்சோன்னா போதும். இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளாக் ஒரு பிளாக்கை குறைச்சி விட்டோம்னா மறுபடியும் 7 பிளாக்குக்கு அதே தண்ணி வந்து ரிப்பீட் ஆகும். அதுதான் கான்செப்டு. ஏ, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத உடச்சி விட்டோம்னா தண்ணி வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும் பாருங்க. ஓகே, இதுதான் கான்செப்டு, அப்படியே ஒரே டைரக்ஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கீழே நம்ம நிற்கிற இடத்துல வந்துட்டு கீழே சோல் சாண்டு வச்சுட்டு மேலே வரைக்கும் கிளிப் வச்சோன்னா வந்து எலிவேட்டராக மாறிடும். நான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கட்டும், ஏன்னா ட்ரவுண்ட்டு நம்மளுக்கு மாறுறாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. அதுக்காக தான் கிளாஸில் போடுறேன். ஓகே, இன்னும் இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது அப்படியே ஜாம்பிஸ் வந்து ஒரு 7 பிளாக் வரைக்கும், இது ஒரு வாட்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஜாம்பி வந்துட்டு 7, அதாவது அந்த வாட்டர் வந்து 7 பிளாக் வரைக்கும் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகும். இது மாதிரி தான். ஓகே, எலவேட்டர் நல்லா வேலை செய்யுது. ஜாம்பிஸும் ஸ்ட்ரெயிட்டாக போய், ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போய் விழுந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ட்ரவுண்டாக மாறப்போகுது. நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ண போகிறேன். பக்கத்தில் வந்தால் கொன்றுண்டா. ஓகே, முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நின்றுருக்கேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு ட்ரைடன்ட் வேணும். ஏன்னா நான் வந்துட்டு ட்ரீமோட எஸ்எம்பியில் எல்லாத்தோட வீடியோவும் பார்ப்பேன். செமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் அது மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது.
நம்மளுக்கு அந்த ட்ரைடன்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா செம ஃபன்னா இருக்கும், பறக்கலாம். ஓகே ட்ரைடன்ட் தான் நான் ஓ யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா வந்து குறுக்கலன்னு இருக்க போடா. ட்ரைடன்ட் வேணும் கைஸ், ஏன்னா அதை வச்சு நிறைய பண்ணலாம். அதுக்காக தான் கே நம்ம நாளைக்கு எபிசோட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நெதருக்கு போய் இந்த ஏன்ஷியன்ட் டிபிரின்னு சொல்லிட்டு இருக்கு அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுதான் நாளைக்கு எபிசோடு. அங்கே பார்த்தீங்களா பேனரில் இன்னமும் எழுதி வச்சுருக்கேன் டை லைக் ஒன். நீங்கள் ட்ரீம் எஸ்எம்பி பார்க்குற ஆளாக இருந்தால் அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். கே ஓ ட்ராபிக்கல் ஃபிஷ், இது வரைக்கும் ஃபிஷ்ஷை நான் ட்ரேட் பண்ணினதே இல்லை, இது எப்படி இருக்குன்னு கூட தெரியாதே. சரி வாங்குவோம். ஓகே அக்வாரியம் கட்டும்போது கரெக்டாக கொண்டு வந்து ஃபிஷ்ஷு கொடுக்குறான். ஓகே தண்ணியில் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா அக்வாரியத்துக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனால் இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷுங்கிறத நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணவே இல்லை. ஓ இந்த மாதிரியான மீனா, சூப்பராக இருக்கு. ஓகே நான் இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட நான் ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே அவன்கிட்ட நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க பூலில் விட்டு வந்திருக்கேன், சாரி ஸ்விம்மிங் பூல் அதில் விட்டு வந்திருக்கேன். ஓகே இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றி விட்ருங்க. அப்புறம் வந்துட்டு இதை ஃபுல்லாக கிளாஸ்லேயே வச்சு கவர் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு ஒரு வேர்ல்டில் க்ரியேட் பண்ணி அதில் சர்வைவில் போய் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாடல் செஞ்சு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். கே கீழே மூணு பிளாக் எடுத்து விட்டு கீழே ஃபுல்லாக கிராவல் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்ஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணான்னா வுட்டு வந்து இந்த மாதிரி ஷேடாக மாறிடும். கே அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக அதை கிளாஸை வச்சு கவர் பண்ணியாச்சு, கீழே ஃபுல்லாக கிளாஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஆனால் இந்த இது இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த இடத்த நான் மாற்றியிருக்கேன், அதை வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகே இப்போ எல்லா மீனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் அந்த ஃப்ளோரில் கீழே விட்டுற வேண்டியது தான். ஓகே இந்த அக்வாரியத்தோட சாரி அக்வாரியம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த வந்துட்டு நான் கொஞ்சம் மாற்றியிருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ வந்துட்டு ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், பட் அது வந்துட்டு அவ்வளோக்கா தெரியல. ஓகே நம்ம வந்துட்டு இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷியர் யூஸ் பண்ணி கடலில் கிடைக்கும், அப்போ இல்லைனா போல் மீன் உங்கள் வீட்டு இருந்துச்சுன்னா கிராவலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே கொடுத்துரும். டால் கிராஸ் இந்த மாதிரி எல்லா கிராஸுமே நம்ம அதே கொடுக்கும், போன் மீல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் வந்துட்டு அது கடைசியாக தான் பார்த்தேன், அதனால் நான் அதை மறந்துட்டேன். ஓகே கீழே வந்துட்டு லைட்டிங் கொடுத்துடலாம். லைட்டிங்க்கு வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளோரில் என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு தண்ணிக்கடியில் வந்துட்டு நேச்சுராகவே லைட்டிங் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அது வந்துட்டு ஒரு பயம் மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோரல் பிளாக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு சிபிக்குள்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓ ஓகே ஓகே சர்வைவல் மோடில் இதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டம், தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து உள்ளு, நான் வந்துட்டு அந்த கோரல் பிளாக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வேறு லெவலில் இந்த இடத்துல ரெடி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிடலாம். நான் இப்போதைக்கு சும்மா சிறுசாக பண்ணியிருக்கேன், சாப்பிட்றலாம். கே கீழே கொஞ்சம் உள்ளே வச்சோன்னா நல்லாயிருக்கும், அதாவது இந்த மூணு கலர் உள்ள தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்டு எல்லோ பிங்க்கு. அங்கங்கே வச்சா நல்லாயிருக்கும். ஏன் அக்வாரியம் வந்துட்டு ஸ்பானர் பக்கத்துலேயே கட்டியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா,
அக்வாரியத்தில் நம்ம விளாண்டு இருக்கும்போது ஸ்பானர் ஃபுல்லாக நிறைஞ்சிரும், அதுக்கப்புறம் போய் அடிச்சு கொண்டுடலாம். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக தான் பக்கத்துலேயே இங்கே கட்டியிருக்கேன். ஆனால் நான் வந்து வீட்டு பக்கத்தில் ஓ இதுதான் இப்படி தான் கைஸ் நம்மளோட அக்வாரியம் பார்க்குறதுக்கு இருக்கும். கொஞ்சம் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, மீன் வந்து மேலே வரைக்கும் இருக்கும், சுற்றிலையும் இப்படி தான் இருக்கும். ஜாம்பி ஏ க்ரீப்பர் பரவாயில்ல, நம்மளோட போ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பவர் 5 போட்டிருக்கேன். கே பேக் சைடில் இப்படி தான் இருக்கும், இந்த சைடில் இப்படி தான் இருக்கும். ஏய் எப்படி லேம்ப் மாறிச்சு, நான் தான் மாற்றி வச்சுருப்பேன் போல். இந்த இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது. கே மேலேயும் கொஞ்சம் ஸ்டெப் போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு இங்கே இந்த இடத்துல நின்றுக்கிட்டோம்னா போதும், இந்த இடத்துல எந்த இடத்துல நின்னாலும் போதும், ஜாம்பிஸ் வந்து ஈஸியாக ஸ்பான் ஆயிரும், நம்ம போய் அடிச்சு கொளுத்திடலாம். நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். கே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். கே இப்படி தான் இந்த இடத்துல நான் எந்த ஒரு கிளாஸ் எதுவுமே வைக்கலை, அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளக்குள்ளே போய் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் டைம் வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நைட் டைமில் காட்டுறேன், நான் இந்த எபிசோடில் காட்டல. கே ட்ரைடன்ட் நம்மளுக்கு கிடைக்கல இல்லையா, அதை வந்துட்டு ஏன் கிடைக்கலன்ட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். கே இந்த இடத்துல வந்து டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா 2-3 தடவை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரைடன்ட் கிடைக்கலன்ட்டு. அதனால தான் டோர் யூஸ் பண்ணியிருக்கேன். டோரும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருட்டாக தான் இருக்கும். ஏ ஜாம்பிஸ் எல்லாம் இப்படி மேலே போகுது, இப்படியே போயிட்டு இது வழியாக சரு சரு சருன்னு மேலே லிஃப்டில் வந்துடும். கே நான் இதை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டேன், ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ட்ரௌண்டன் ஜாம்பிஸ் வந்து கிடைக்கவே மாட்டேறாங்க. அதனால் வந்துட்டு நானும் நான் பல வகையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. தண்ணி எடுத்து பார்த்தீங்களா, அந்த சைன் போர்டு கீழே வச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு தண்ணி போகாது, அதுக்கு மேலே தண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் தண்ணி இருக்கும், அதில் வந்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரௌண்டாக மாறிடும். அதை காமிக்கிறக்காக தான் இந்த இடத்துல இப்படி காமிச்சிருக்கேன். ஓகே அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்மிங் வந்துட்டு ஃபுல்லாக எம்ரால் கலெக்ட் பண்ண போகிறோம். எம்ரால் கலெக்ட் பண்ணிட்டு ஃபயர் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு போடலான்ட்டுருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நெதர் போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் ஃபயரு. கே எல்லா வில்லேஜஸ் இருக்கீங்களா, கே ட்ரேடிங் பண்ணிடலாம். ஓகே நான் இனியும் பாதி ஃபார்மிங் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயே ஃபுல்லாக இன்வென்ட்ரி நிறைஞ்சிருச்சு, அதனால் திரும்பி வந்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரில, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திரும்பி போய் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஓகே மெலன் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது ஏ மெலன், ஓ இங்கே இருக்கா, ஓகே இந்த இடத்துல வந்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து லைப்ரரியை நான் மாற்றலான்னு இது பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கீழே பேஸில் வந்துட்டு இடம் பத்தலை, அதனால் இங்கே இருக்கிற எல்லா வில்லேஜை தவிர்த்து மற்ற எல்லா ஆளையும் லைப்ரரியை நான் மாற்றி விட்டுறலான்ட்டுருக்கேன். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் மீலுக்கான ஒரு ப்ராசஸ்ஸு, இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே நம்ம வில்லேஜர்கிட்ட கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே கீழே லைப்ரரிங்கிட்ட போயிட்டு எப்படி எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளேமு, ஃபயர் ப்ரொடெக்ஷன், எஃபிஷியன்சி, ஃபார்ச்சூன், ஷார்ப்னஸ், இன்ஃபினிட்டி, இவங்ககிட்ட சில்க் டச் இருக்கு, இவங்ககிட்டையும் ஒரு சில்க் டச் இருக்குது, எப்படி 2 சில்க் டச் வந்துச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இவன் என்ன வச்சுருக்கான், பவர் 5. ஓகே இருக்கிறதுலையே ஃபயர் ப்ரொடெக்ஷன் தான் உருப்படியான ஒன்று,
ஆர்மர் போடுறதுக்கு, அதனால் ஃபயர் ப்ரொடெக்ஷனே வாங்கிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணேன், ஏன்னா நான் கவ்வை வந்துட்டு புக்கு ஜாம்பி. ஏய் என்னடா அடிக்கிற, ஓகே இதை சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, புக்கு தேவைப்படும் போது தான் எனக்கு இந்த கவ்வு இருக்கிறதே ஞாபகம் வருது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து வேட்டையாடிடுவேன். ஓகே, ஷீப்புக்கு நான் கொடுக்கல, ஏன்னா ஏகப்பட்ட ஷீப் இருக்கு. ஓகே, இருட்டாயிருச்சு, தூங்கிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்த கட்ட வேலையை பார்த்துடலாம். ஏகப்பட்ட சாம்பிகள் இருக்குது, எல்லா வெரைட்டிகளையும் ஆபத்துகள் இருக்கு. ஏய் கிரீப்பர், ஏ தண்ணி குளோ, எப்படி தண்ணி தேடி போய் உட்காந்துக்கிறீங்க? ஏன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மகிட்ட ஏகப்பட்ட எம்ரோல் இருக்கு, ஏன் போக முடியல? ஓகே போயாச்சு. ஏ ஃபயர் ப்ரொடெக்ஷன் ஒன் பொண்ணு, ஒரு புக் கிடச்சாச்சு, ரெண்டு புக்கு கிடச்சாச்சு, மூணு இன்னும் பார்த்தலையா? ஓகே, நான் பொட்டேட்டோ டோட்டலாக மறந்துட்டேன், இப்போ மறுபடியும் போய் பொட்டேட்டோ ஃபார்மிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிகுகளையும் கொஞ்சம் ஃபீடு பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்மகிட்ட எம்ரோல் இருக்கும், தேவைக்கு அதிகமாக நம்மளுக்கு 20 தான் தேவைப்படுது. கமான் கமான், ஓகே கொஞ்சம் பீட்ரூட் கிடச்சிது, 14 ஆச்சு, 15 16 ஆச்சு. ஓகே, கேரட் யாராவது வாங்குறீங்களா? கேரட் கேரட் நோ கேரட், கேரட்டே இங்கே இல்லையா? ஓகே, என்னோட வில்லேஜர் வச்சிருப்பாடுறா. டேய் கதவு லெஜர், எனக்கு கொஞ்சம் கேரட். ஓகே, எனக்கு கொஞ்சம் எம்ரோல் தாங்க. ஓகே 19, இனி ஒன்றே ஒன்று. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இல்லைனா நான் மறுபடியும் போய் ஃபார்மிங் பண்ணணும், அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஃபயர் ப்ரொடெக்ஷன் ஒரே ஒரு புக்கு தாடா. ஓகே, நம்மகிட்ட இப்போ 4 புக் இருக்குது, நம்மகிட்ட 4 விதமான ஆர்மர் மட்டும்தான் இருக்குது, அதனால் 4 போதும். எல்லா ட்ரக் டோரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம், இதில் போயிட்டு எல்லா புக்கையும் எடுத்துடலாம். நான் பார்த்தீங்களா வேஸ்டேஜில் கொண்டுட்டு போய் இந்த புக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, எல்லா ஆர்மரையும் கையில் கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, எல்லா ஆர்மரையும் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் கொண்டுட்டு போய் வச்சிடலாம். வீட்டில் கொண்டுட்டு போய் தான் என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ஏன்னா அந்த இடத்துல தான் அயன்வெல கொண்டுட்டு போய் வச்சுருக்கேன். அயன்வெல திருப்பி கொண்டு வந்து இங்கேயே வைக்கணும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்ஜாய்மெண்ட்டுக்காக அங்கே போக முடியாது இல்லையா, அதுக்காக தான். ஓகே, நான் ஜங்கிள் போயிருந்தேன் ட்ரைடன்ட் வேட்டையில், அங்கே தான் வந்துட்டு மீதி இருக்கிற ரெண்டு கிளி பிடிச்சிட்டு வந்தேன், அதையும் நான் கடைசியில் காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த ஹெல்மெட்டில் பார்த்திக்கிட்டா அக்வா இன்ஃபினிட்டியும் நம்மக்கிட்ட ஃபயர் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இது செஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபேண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக பூட்டுக்கு. ஓகே, நம்மக்கிட்ட என்சான்மெண்ட்டான ஆர்மர் இருக்குது. ஓ இதை பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பேர்ட் தான், அது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது, இது வந்துட்டு அது என்ன கலரு, மல்டி கலர் பஞ்சவர்ண கிளி போலையே, அப்படிதான் நினைக்கிறேன் தமிழ், அதுக்கு அது தான் நான் பேருன்னு நினைக்கிறேன், சரி தெரில எனக்கு.
நாளைக்கு. இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டாண்ட்லேயே போட்டு வச்சிடலாம். நாளைக்கு எபிசோடு இது எல்லாத்தையும் மாட்டிட்டு கொண்டுட்டு போய் நெருப்பில் போட்டு வர போகிறோம். நாளைக்கு வந்துட்டு நம்ம ஏன்ஷியன்ட் இப்படி எடுக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு உண்டான வீடியோ இதாக முடிஞ்சிச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.